எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லாந்தனையே ஏத்தி தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் சூரி விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே பெரிய புராணம் ஏனாதி நாயனார் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம். நம்முடைய நாயன்மார் பெருமக்கள் எல்லாம் நூலாக கிடைப்பதற்கு தெய்வ சேக்கிழார் உதவினார் சோழ மன்னனுக்கு, அனவாய சோழன். அந்த தெய்வ சேக்கிழாருக்கே உதவியாக இருந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதிய திருத்தொண்டர் தொகை. அந்த திருத்தொண்டர் தொகை ஒருவர் வரி இரண்டு இரண்டு வரிதான் நான்மார்களை பற்றி, அவைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் பிறந்த ஊர்களுக்கு நேரடியா போய் செய்திகளை சேகரித்து, அந்த பரம்பரை இருக்கிறாங்களா, தலைமுறை இருக்கிறாங்களா, வழி வழியா இருக்கிறாங்களா என்றெல்லாம் சேகரித்து பல ஆண்டுகள் கடின உழைப்பை மேற்கொண்டு அதனால் பிறந்தது இந்த திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணம். சும்மா கிடைத்து விடவில்லை, இதனுடைய மேன்மையை நாம் உணர வேண்டும். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆன்மீகத்துக்கு வந்தவர் தெய்வ சேக்கிழார் என்று பெயர் பெற்ற ஐயா. தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் தான் தெய்வம் தெய்வம் வரும், திருவள்ளுவருக்கு அந்த சிறப்பு உண்டு, தெய்வ திருவள்ளுவம், தெய்வ திருவள்ளுவர், தெய்வ சேக்கிழார். அவ்வளவு மேன்மை பொருந்தியவர்கள் நம்முடைய நாயன்மார் பெருமக்கள்ல. ஏனாதி நாயனார் சோழ நாட்டிலே வைத்தீஸ்வரன் கோயில் என்று ஒரு திருத்தலம் உண்டு, அதுக்கு அருகாமையில் இன்னும் நெருக்கமா சொல்லணும்னா திருப்பன்கூர் திருத்தலம். திருப்பன்கூர் திருத்தலத்தில் பெரிய வரலாறு நடந்தது, நந்தி விலகி நின்ற திருத்தலம். நம்முடைய திருநாளை போவார் என்று பெரிய புராணம் சொல்லும் நந்தனார்னு எல்லாரும் தெரியும், நந்தனார்னா அவர்கள் போய் திருமேனி தரிசிக்கிற பொழுது நந்தி மறைத்த காரணத்தினாலே அவர் கண்ணீர் விட்டு அழுகிற போது சிவம் சொல்லி நந்தி இரண்டடி விலகி நின்ற திருத்தலம். இன்றைக்கும் நந்தி விலகிய காட்சி அப்படியே இருக்கிறது, திருப்பன்கூர் அந்த திருத்தலத்தின் பேரு. வைத்தீஸ்வரன் கோயில் இருந்து மேற்கு ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில், ஏன்னா அந்த கும்பாபிஷேகத்திலேயே அடியன் கலந்து கொள்ளுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது திருப்பன்கூர்ல. அங்க இருக்கிற நாயன்மார் திருநாளை போவார். அதனால நம்முடைய ஏனாதி நாயனாரு உண்மையான துறவி. இவர்கள் வாழ்போர் சொல்லி தருவதிலே வல்லவர். அரசன் குடும்பத்து பிள்ளைகள் ஆனாலும் சரி, மற்ற இளைஞர் சாதாரண குடும்பத்து பிள்ளைகள் ஆனாலும் வாழ்போர் யாராவது பயிற்சி பெறணும்னா இவர்கிட்ட வந்தா சிறப்பு மாணவனா நம்பர் 1 வீரன் அப்படின்னு அனுப்புவார். வெளியே ஒன்றை செய்கிற பொழுது அதை அனுபவிச்சு செய்யணும், சாப்பிடுகிற பொழுது கூட அந்த சுவை எப்படி இருக்கிறது என்று உதட்ட மூடிக்கினு அதுல மட்டுமே சிந்தனை செலுத்தினா சுவை அதிகமா தெரியும். உதட்ட முடிந்த சாப்பிட பழகம் சுகர் வராதுங்கிறான், இதுல என்ன பெரிய கஷ்டம். உதட்ட முடிந்த மெல்லுகிற பொழுது 2 இன்சுலின் சுரக்குதுங்க எக்ஸ்ட்ரா நம்முடைய எச்சில் கூட, அதுல ஒரு இன்சுலின் பேரு அதுதான் அந்த இன்சுலின் தான் சுரப்பி தான் டாக்டர்கிட்ட போய் நம்ம பணம் கொடுத்து போடுறோம். இது ஒரு சின்ன விஷயம், இது பண்ண மாட்டோம் டாக்டர் போறோம். அதனால ஒவ்வொன்றையும் ஆத்மார்த்தமாக செய்வது, மேலோட்டமாக செய்வது, ரெண்டு விதம் இருக்கிறது. இந்த உண்மையான துறவியா இருக்கிற இவர் என்னன்னா, ஒரு மாணவனா ஒரு வாழ்போர் வீரன் அப்படின்னு வந்துட்டான்னா அவன் வெளியே போற பொழுது அவனை இவருடைய மாணவனை இன்னொரு வாழ்போர் வீரன் ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு தொழில் ஆத்மார்த்தமா பண்றான். அதே பகுதியில அதிசூரன் அப்படின்னு ஒரு அடியார் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு சாதாரண ஆளு, அவரும் வாழ்போர் சொல்லி தருகிறாரு. அவருக்கு நம்முடைய நாயன்மார் அளவுக்கு பயிற்சி இல்லை, பயிற்சி எல்லாம் என்ன பண்ண முடியும், வர்ற வரைக்கும் வச்சுன்னு காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். நம்முடைய நாயன்மார் ஏனாதி நாயனாருக்கு மாணவர்கள் சேர 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 அந்த அதிசூரன் அவன் பெரிய வில்லனா மாறிட்டான். அடா என்னடா நம்முடைய பொழப்பெல்லாம் வீணா போயிட்டு போல இருக்கு, இந்த நாயனார் இப்படி பண்றாங்க ஏனாதி நாயனார் அப்படின்னு சொல்லி பொறாமை குணமா போச்சு. இன்னும் நாளாக நாளாக இவர்கிட்ட வர்றவங்களாம் 10 பேர், 8 பேர், 5 பேர், 4 பேர்னு வரதே நின்னு போச்சு. வருமானம் போச்சு, பழைப்பு நடத்த முடியல. இது என்ன பண்ணலாம், தொழில்நுட்பம் என்னன்ற
அந்த அடிப்படை பண்ண அவரை ஜெயிச்சிருக்கலாம். அத பண்ணல. ஏனாஜனாயனாரை அழிக்க முடியுமான்னு முயற்சி பண்றான். ஆகினால அவன் என்ன பண்றான், பல முறை வந்து சண்டைகளாம் வரான், உன்னை வாழ் போர்ல வெல்ல போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தோட வரான். இவன் சரி அப்படியா, உன்னுடைய விருப்பம் அதுவானால் நானும் தயாரு என்று நம்முடைய ஏனாஜனாயனாரும் வாழ் போர்ல மோதுறாங்க. அந்த அதிசூரன் ஜெயிக்க முடியுமா? அடிபட்டு தோல்வி பெற்று ஓடினான். உயிர் சேதம் எல்லாம் அந்த பகுதியை ஏற்பட்டது. அந்த பக்கம் அவர் பக்கம் அதிசூரம் பக்கம். அப்பதான் ஒரு முடிவு பண்ணினான், இவரை கொன்றே தீரணும், ஆனா நம்ம நேரடியா மோதி ஜெயிக்க முடியாது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இதை பத்தியே சிந்திச்சான். எப்பவுமேங்க நாம வாழறதுக்கு வழி தேடணுமே தவிர எவனை அழிச்சா நம்ம வாழலாம்னு வழி தேடக்கூடாது. அது நம்முடைய நாயன்மார்களையும் செய்யல, ஆழ்வாராதிகளையும் செய்யல, நம்முடைய அருளாளர்களும் செய்யல, யார் அவதார புருஷர்களும் செய்யல. இது யாரெல்லாம் செய்யறாங்களோ அவர்களுக்கு அவர்கள் பள்ளம் தோண்டி கொள்ளுகிறார்கள். ஒன்னு இல்ல, ஒரே ஒரு செய்தி, இவர் நேரம் நம்ம ஏனாஜ நாயனார்கிட்ட போய் இது என்ன வழிங்க, எங்கிட்ட நிறைய பேர் மாணவர் வரணும்னு ஒரு வார்த்தை கேட்டு இருந்தா கூட அது உண்டான ஆலோசனை சொல்லி கொடுத்துருப்பார். இவர் சிவனடியாரு கண்டிப்பா அந்த உதவி பண்ணிருப்பாங்க. குறுகோயில போயிட்டான். ஒரு முறை தூது அனுப்புறான் ஏனாஜ நாயனார், நம்ம ஆட்களோட ஆட்களோட போய் மோதனா படை வீரர்கள் ரெண்டு பக்கமும் சாகுறாங்க, உயிர் சேதம் எதுக்கு? நாயனார் நான் சொல்ற இடத்துக்கு தனியா வர சொல்லு, அவர் வலிமை இருந்தா என்ன தனித்து மோதட்டும், அப்ப பாக்கலாம் என் வீரத்தை அப்படின்னு சவால் விடுறான். இதுல உள்ள சூட்சமோ நம்ம நாயன்மாருக்கு தெரியல. சரி அது உங்கள் விருப்பமானால் அதற்கும் நான் வருகிறேன் அப்படியே சொல்லிட்டாங்க. ஒரு தனி இடத்தை அவனே முடிவு பண்றான். அதிசூரன் அவன் குறுக்க வழியில குளரும் முடிவு பண்ணிட்டான். அவங்க பக்தியோ கிடையாது, திருநீர் பட்டை போறதெல்லாம் பழக்கம் கிடையாது. ஆனா திருநீற்று பட்டைய நெத்தில நிறைய போட்டுக்கிட்டு தெரியாத மாதிரி ஒரு ஆடையால கட்டிக்கிட்டான். கட்டிக்கிட்டு சண்டைக்காரன் வாழ்போர் அவன் சொல்ற இடத்துக்கு நாயனார் போயிட்டார். ஏனாஜ நாயனார் வாழ்போர் சண்டை நடக்குது. அவருடைய அடியை தாங்க முடியுமா? தாங்க முடியல. அப்போ ஒரு இறுதி கட்டத்துல என்ன பண்ணிட்டான், தன்னுடைய உயிர் போகுமோன்ற ஒரு கட்டத்துல அந்த மேல இருக்கிற ஆடை அகற்றி நான் பாருங்க, திருநீற்று பட்டை சிவசிவான் அப்படியே நிக்கிறார். அந்த திருநீற்று பட்டையை பார்த்த உடனே நம்முடைய நாயனார் போர் செய்யறத நிறுத்திட்டார். நிறுத்தது மட்டும் இல்ல, இவருடைய வாழை கீழே போட்டா அவருக்கு பழி வந்துருமா? என்ன பழி? நிராயுத பாணியை கொன்ற பழி. அதனால இவர் என்ன பண்றார், வாழ் வச்சுக்கிற சண்டை போற மாதிரி பாவனை பண்றார். அவன் வந்த எண்ணத்தை அவன் பூர்த்தி பண்ணிவிட்டான். அவர் அடியார குத்திட்டான். திருநீற்று பட்டையை பார்த்த உடனே தனக்கு உயிருக்கே சேதாரம் வந்த பொழுது கூட அதுல இருந்து மாறாம, திருநீர் வைத்த அடியாருக்கு நாம் துன்பம் செய்வதில்லை, திருநீர் வைத்த அடியார் நமர் சொன்னார் பாருங்க மெய்ப்பொருள் நாயனார், நமர் நம்மை சார்ந்தவர்கள், நம்மா நம்மவர் நம்மாட்கள் அப்படின்றாங்க பாருங்க. அது போல அந்த மாதிரி அவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொண்ட உடனே சுவாமி கோடி சூரிய பிரகாசமாக ஆகாயத்திலே காட்சி தந்து நீ நம்முடைய திருவடிக்கு வந்து சேருவாயாக என்று சிவகதி கிடைத்தது. ஒண்ணு பண்ணா தொல்லை குடும்ப துயரதனாலே தொலைத்தே நந்தோ காலம் எல்லாம் என்று வள்ளல் பெருமான் அருள் பிரகாச வள்ளலார் பாடுவாங்க. இந்த குடும்பம்ன்றது என்னடா தொல்லைங்க, வள்ளலார் சுவாயால தொல்லைங்கிறாரு. நீ நல்லவனாயிரு தொல்லைதான், மகா யோகியனாயிரு ஏதாவது ஒரு தொல்லை வரும், யாராவது குறை சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துகினே இருக்கு, பிரச்சனை எந்தகினே இருக்கு குடும்பம்ன்றதுல, அது தவிர்க்க முடியாதது, அத சவாலே சமாளின்னு சமாளிக்கணும். அதுக்காக அதை விட்டு இல்லறதுல இருந்து ஓட முடியாது, ஓடவும் கூடாது. இல்லறத்தை தான் முக்கியமா பண்ணினாங்க நம்முடைய பெரியவங்கள்லாம். அதனாலதான் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பாடுகிற பொழுது பக்தனை ஏனாதிநாதனை பார் நேடி எயினை தன்னுள் அத்தனை தன்னோடி அமரை மலைந்தான் நெற்றி நேரி கண்டே கைத்தனிவாள் நீடி ஒழிந்தவன் கண்டிப்ப நின்று அருளும் நித்தனை ஈழக்குல தீபன் என்பர் இந்நீள் நிலத்தேயே. நான்கு வரியிலேயே அவர் வாழ்க்கை வரலாற்றையே அப்படியே சாறு புழிகிறாங்க, ஜூஸ் புழிகிற மாதிரி பண்ணி விடுறாங்க.
அவருடைய வாழ்க்கையிலே திருநீற்றை பார்த்ததினாலே தனக்கு ஏற்பட்ட ஆபத்தை தாங்கிக் கொண்டார்களே தவிர திருப்பி தாக்கவில்லை. அப்ப திருநீருக்கு எவ்வளவு மகத்துவம் கொடுக்கறாங்க பாருங்க. அடியார் தோற்றம் அவ்வளவு பெரிய மேன்மை. ஒரு நண்பரே பூசணி காத்துட்டாராம், வீட்டு கூரைப்பட்டி மேல ஓலை வீடு, சலசலான சவுண்ட் கேக்குது. அங்க வீட்டுல உள்ள அடியார்கள் ஓடி வந்து வெளிச்சம் பண்ணி பார்த்தா ஒரு திருட. ஆனா அந்த திருட என்ன பண்ணிவிட்டு அந்த பூசணிக்காய் மேல வெள்ள வெளியேற சாம்பல் மாதிரி இருந்தது பாருங்க, அது எடுத்து பட்ட 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 பட்டியா பூசிக்கிட்டா, நெத்திரியும் பூசிக்கிட்டான். இந்த அடியார்கள் வெளிச்சம் பண்ணி பார்க்கும்பொழுது ஓம் சிவாய நமான், ஆஹா யாரோ தவயோகி சிவயோகி இன்னமோ நம்ம வீட்டு மேல வந்திருக்கு சுவாமி. யாருங்க சுவாமி, என்ன திடீர்னு நடுராத்திரில எங்க வீட்டு மேல? குழந்தைகளே, ஆகாயத்தில் யாம் பயணித்துக் கொண்டிருந்தோம், இந்த குடும்பத்துக்கு நன்மை செய்ய யாம் விஜயம் செய்தோம். சுவாமி ஏனி போட்டியா இருக்கடா, அம்மா வீட்டுல வீடுகள்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னு தங்க வச்சு வடபாயசத்தோட சாப்பாடு போட்டு புது ட்ரெஸ் கொடுத்து அனுப்பினான். அந்த தோற்றம் மட்டும் அவன் திருநீர் மாதிரி அந்த சாம்பல் பூசாம இருந்தான்னா அவன் எலும்பு எண்ணிருப்பான். அவன் கீதை என்ன இருக்கும்? அப்ப தோற்றமே காப்பாற்றுகிறது பாருங்க. திருநீற்றுக்கு அவ்வளவு பெரிய மகிமை. நம்முடைய பெரியோர்கள் வைணவரா இருந்தா திருமண்ணு, சைவமா இருந்தா திருநீரு. ஏன் வைத்தார்கள்னா, மண்ணா போற உடம்ப வச்சுக்கினேன், ஒரு நாளைக்கு மண்ணா போக போகுது, மண்ணு கொண்டு போய் மக்க போகுது, வச்சிட போறான். நாம பிழை பண்ணாம வாழணும் என்பதற்கு திருநீர் வந்து சாம்பல். நாட்டு பசு சாணத்துல தயார் பண்ணுவாங்க சில பேர் ஒரிஜினலா. அந்த சாம்பலாக போற உடம்பு தானே, குளிச்சுட்டா உடம்பு சாம்பலு. கருகி அடங்கி ஒருபிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேன இனியாலுமே 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 பட்டத்து துறை பாடுறாங்க. எவ்வளவு பேர் உடம்பா இருந்தாலும் எரிஞ்ச பிறகு டப்பா கணக்குல கிலோ கணக்குல வர்றது இல்லைங்க, ஒரே பிடி சாம்பல் தான். அப்ப ஒரு பிடி சாம்பலாக போற உடம்பு வச்சுக்கினாடா இந்த ஆட்டை ஆடுறீங்க என்று அந்த துறவி உண்மை துறவி கேட்பாங்க. ஆகையினாலே திருநீற்றுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம். அதாவது அடியார்களுக்கு அந்த திருநீர் கொடுப்பதே சில பேர் பழக்கம் வைப்பாங்க. பெரியவங்கெல்லாம் சன்னிதானங்கள் சாமியார்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கையில திருநீர், திருநீற்றுக்கு இருக்கிற சிறப்பை விட கொடுக்கறாங்க பாருங்க. அவங்க கையால வாங்கும்போது இன்னும் அது கூடுதல் சிறப்பாயிடும். அதுதான் நீ திருநீற்ற கோயில்கள்ல வயதுல குறைந்த பிள்ளைகள் குருக்களா சிவாச்சாரியா பூசாரியா இருந்தாலும் கூட, வாங்குகிறவர்கள் வயசுல முதிர்ந்தவங்களா இருந்தா கூட, இடது கை மேல வலது கையை வச்சு சுவாமி கொடுங்க அப்படின்னு ஏன் வாங்குறாங்கன்னா திருநீற்றின் மகிமை. ஆகினால அந்த திருநீற்றின் மகிமையே தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக வாழ்ந்த நம்முடைய யானாதி நாயனார் வரலாற்றை இந்த அளவிலே நாம் திருநிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சிவாய நமஹா.